அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையில் நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பாதையை இலகுபடுத்துகின்றான். நமது அல்ஜுபைல் தஅவா நிலையம் சார்பாக இங்கே ஒரு புத்தக நிலையம் லைப்ரரி இருக்கின்றது. இந்த லைப்ரரியிலே பல மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்காக புத்தகங்கள் இருக்கின்றது. அரபு மொழி, ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஃபிலிப்பைனி, தகாலு, புஷ்டு, பங்காளி, தமிழ், மலையாளம், இப்படி அதிகமான மக்கள் பேசுகின்ற மொழிகளில் இங்கு புத்தகங்கள், குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள், மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் இந்த நூலகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திலே உங்களுக்கு வேலை நேரம் குறைவாக இருக்கும். சாதாரண நாட்களில் 8 மணி நேரமாக இருக்கின்ற வேலை நேரம் ரமலானுடைய மாதத்தில் 6 மணி நேரமாக குறைக்கப்படுகின்றது. அதிகமான ஓய்வு நேரங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காகவே இந்த நூல் நிலையம் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்திலே இரவில் 1 மணி வரை திறந்தே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், இங்கு வருகை தரலாம். தமிழ் பேசக்கூடிய மக்கள், இந்தியா இலவை இலங்கையைச் சேர்ந்த மக்கள் இங்கு வருகை தந்து இந்த புத்தகங்களை படிப்பதோடு பிற மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நூல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களுடைய இஸ்லாமிய அறிவை மேம்படுத்துவதற்கு நீங்கள் சிறந்த ஒரு அழைப்பாளராக மாற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் இங்கு 2 பிரிவாக புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரிவிலே நீங்கள் புத்தகங்களை எடுத்து புகாரி, சஹீ முஸ்லீம், சஹீல் புகாரி, இப்னு கசீர், அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்கள், முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்கள் தமிழிலே எல்லா மொழிகளிலும், தமிழ் மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. அதை படித்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு பிரிவு. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புத்தகம் வல்லாஹி வரப்பில் கஅபா, கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புத்தகம். இந்த அல் அகீதத்துல் வாசித்தியா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, தூதர்களை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, விதியை நம்புவது, இது போன்ற அடிப்படை தகவல்களை தாங்கிய மிக முக்கியமான புத்தகம். ஒவ்வொரு முஸ்லீம்களும் படித்து பயன்பெற வேண்டிய தனது அடிப்படையை, தனது அஸ்திவாரத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய அடிப்படையை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய இந்த புத்தகத்தை உமர் ஷெரீஃப் காசிமி ஹஃபிலஹுல்லா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இது மிக முக்கியமாக அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். அதே போன்றுதான் வசீலா அத்தவசுலுல் வசீலா, வசீலா தேடுவதின் தெளிவான சட்டங்கள். இந்த புத்தகம் பார்ப்பதற்கு பெரிதாக இருக்கலாம், ஆனால் பலருடைய விவாதங்களுக்கும் பயனளித்த ஒரு புத்தகம். தமிழகத்திலே தௌஹீத் எழுச்சிக்கு அடித்தளமிடப்பட்ட புத்தகங்களில் இந்த புத்தகமும் மிக முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அரபுலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தை ஷேக் சையத் முஹம்மத் மதனி ஹஃபிலஹுல்லா, முன்னாள் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய மூத்த அழைப்பாளரும், ஜாமியத்துல் ஃபிர்தோசியா அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வருமான ஷேக் சையத் முஹம்மது மதனி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஏகத்துவ எழுச்சியை ஏற்படுத்தியது என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் பல விவாதங்களில், அதாவது சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய கபர்களை வணங்கக்கூடிய, கபர்களுக்கு சென்று அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய மறுப்பை சொல்லக்கூடிய, விவாத களங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தை பார்வையிடாமல் யாரும் கபர் வணங்கிகளோடு விவாதம் செய்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்குரிய மறுப்பாக இந்த புத்தகத்தை நாம் பார்க்கலாம். இந்த புத்தகமும் நமது நூல் நிலையத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகம், சஹீஹான ஹதீஸுகள் அல் குர்ஆனுக்கு ஒருபோதும் முரண்படாது. இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய கொள்கை, வழிகட்ட கொள்கை,
பல மக்களிடத்திலும் ஊடுருவிக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தகத்தை ஹசன் அலி உமரி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகம் ஒவ்வொருவரும் படித்து பயன்பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதே போன்றுதான் இமாம் ஜஹவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் கபாயிர், 40 பெரும்பாவங்கள் என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகமும் நமது அல் ஜுபைல் தஅவா நிலையத்தினுடைய நூல் நிலையத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. படித்து பயன்பெற வேண்டிய முக்கியமான புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்கு நாம் வைக்கின்றோம். அதே போன்று நபித்தோழர்களுடைய சீரிய வரலாறு, நபித்தோழர்கள் மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு பாடுபட்டார்கள். இந்த தியாகத்தில் பலருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்திருக்கின்றது. நபித்தோழர்களின் சீரிய வரலாறு என்ற இந்த புத்தகம் எம் எஸ் சையத் முகமது மதனி அல் ஜாமியத்துல் ஃபிர்தோசியா அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் எம் எஸ் சையத் முகமது மதனி ஹஃபிதஹுல்லா அவர்களின் மூலமாக எழுதப்பட்ட இந்த புத்தகம். இதுவும் நமது இரண்டாவது ஒரு பிரிவாக இலவசமாக இந்த நூல்களை நீங்கள் பெற்று செல்லலாம். உம்ரா செய்வது எப்படி, எஹ்ராமிலே தடுக்கப்பட்ட காரியங்கள் எப்படி, ரமலானுடைய மாதத்தை நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும், ரமலானுடைய சிறப்புகள் என்ன, ரமலானிலே பேண வேண்டிய முறைகள் என்ன, ரமலானுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ர்கள் என்ன, குழப்பத்தின் போது ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அதே போன்று அகைதா சம்பந்தப்பட்ட கொள்கை சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் மடக்கோலைகளும் இலவசமாக நமது அல் ஜுபைல் தஅவா நிலையம் சார்பாக விநியோகிக்கப்படுகின்றது. சிடிக்கள் விநியோகிக்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்பெறுங்கள். இவற்றை எடுத்து சென்று உங்களுடைய ஊர்களில் உள்ளவர்களுக்கு வழங்கி நீங்களும் பயன்பெறுவதோடு மக்களுக்கும் பிற மக்களுக்கும் இஸ்லாத்தை பற்றிய அறிமுகத்தை எத்தி வைக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. உங்கள் அனைவருக்கும் முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் வைக்கின்றேன். ஒவ்வொருவரும் தங்களது ஊரிலே, தங்களது ஜமாத்திலே, தங்களது பள்ளிவாசலிலே தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இதுபோன்ற நூல் நிலையங்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில், சலஃபு சாலிஹீன்களின் புரிதலின் அடிப்படையில் மூத்த உலமாக்கள் எழுதிய புத்தகங்கள், தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள், சரியான மன்ஹஜ் அகீதாவுடைய உலமாக்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள், இவற்றின் மூலமாக ஒரு நூல் நிலையத்தை நீங்கள் கண்டிப்பாக அமைக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக கொள்கை சம்பந்தப்பட்ட, குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பது மிகவும் அவசியமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த காலகட்டத்தில் அதிகமான ஃபித்னாக்கள், கொள்கை குளறுபடிகள், வழிகேடுகள் எல்லா வழிகளிலும் வந்தடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே சரியான கொள்கை, சரியான மன்ஹஜ், சரியான அகீதா எது என்பதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில், சலஃபு சாலிஹீன்களின் புரிதலின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பதின் மூலமாகத்தான் நமது இஸ்லாமிய அறிவு கண்களை நாம் திறக்க முடியும். எனவே இது போன்ற நூல் நிலையங்களில் உங்களுடைய பகுதியில், உங்களுடைய பள்ளிவாசல்களில், உங்களுடைய பள்ளிக்கூடங்களில், உங்களுடைய ஜமாஅத்துகளில், உங்களுடைய ஊர்களிலே கண்டிப்பாக நீங்கள் அமைக்க வேண்டும். இதை ரமலானுடைய ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன்.